எங்கள் ஊர் காட்டில் நீ கோவக்காய் பறிக்க போகிறோம். பாருங்க, எங்கள் ஊர் காட்டில் இன்றைக்கி வந்து கோவக்காய் பறிக்க வந்திருக்குறோம். எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், இருக்கு, எந்த இருக்குது பார்த்து இங்கே பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், அதை அலக்கால போட்டு இழுத்து விடுங்க இங்கிட்டு. காய வந்துப்போ வந்து இதே மாதிரி எல்லா கையும் பறிச்சு எடுத்துக்கலாம். பொரியல் பண்ணலாம், கோவக்காயில் வத்தல் போடலாம், கீரையும் இப்போ இது வதக்கலாம். கோவக்காய் பறிச்சுட்டு வந்தாச்சு, இப்போ அலசிட்டு வந்து கட் பண்ணிடலாம் பொரியலுக்கு. இந்த மாதிரியே வெட்டிக்கலாங்களோமே பாருங்க. இந்த மாதிரியே வெட்டி எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து வயிற்றுல உள்ள கிருமிக்கு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது நல்லது. இந்த பாவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டாக்கா சுகருக்கு, மெயினாக சுகர், மெயினாக சுகருக்கு இது நல்லது. இது நல்லது, கசப்பு தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால இல்லை அம்மாயி எழு ஒரு ஆளுக்குமே எதுவுமே பண்ணாதுமா. அந்த மோரில் கட் பண்ணி இந்த மாதிரி மோரில் ஊற போட்டு காய வச்சு மோரில் போட்டு ஊற வச்சு பொரியல் பண்ணி சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். ஒரு உப்பை போட்டு காய வச்சிடணும், காய வச்சுதான் அப்புறம் மோர்ல ஊறப்படணும். உப்பை போட்டு தான் மோர்ல போடணும். உப்பு போட்டு நல்லா கலந்து அந்த மாதிரி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிடலாம். தம்பி சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? சாப்பாடு சாம்பார் தானே. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? தேங்காய் உரிக்கிறியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப காய் பொரியல் பண்ணிடலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம், அதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன். நாக்கெல்லாம் வெந்து போயிட்டு நீங்கள் கோவையில் பறித்து வதக்கி வைப்போம் நினச்சிக்கிட்டு போகலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வந்து காரமாக இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் காய் வந்து நாட்டுக்காயே, அதனால கசப்பு இருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி ஓபன் பண்ணி விட்டு கிண்டி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி அடிக்கடி ஓபன் பண்ணி விட்டு நல்லா கிண்டிடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும் கீழே. தெரியுது தேங்காய் எல்லாம் உப்பு கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துடலாமாக்கா? போடு போடு பாருங்க, இந்த அளவுக்கு போடுற மிளகாத்தூள், அஞ்சு தூள் இந்த அளவுக்கு. மசாலாவோட பச்சை வாசனை போட்டு அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம இறக்கிடலாம். கோக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்டுடலாம். இப்போ எல்லாம் சாப்பிட்டுடலாம். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. நாட்டு கரும்பு சக்கரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுத்தமா கசப்பே இருக்காது, சாப்பிடறதுக்கு வந்து ஒரு நல்ல சுவையா இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.